Hey guys, in the video, we will talk about Yamaha MT-15 version 3 and MT-15 version 3 next generation model in India in 2023. In the bike, we will have a major updates on the bike. That's why we will have a power and torque slightly increased. We will have a major updates on the bike and a price range on the bike. Now, in the MT-15 version 3 model, இந்தியால லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல நாம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹால இருக்கக்கூடிய பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பாத்தீங்க அப்படினா இந்த 2023ல நிறைய பைக்ஸ் இந்தியால வந்து லான்ச் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. MT-03, யமஹாவோட R3, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கனா அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போறாங்க. RX100 இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் வந்து அப்கமிங் யமஹாவோட லைனப்ல இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய MT-15 க்கு வெர்ஷன் 3 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியால கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மேஜரான அப்டேட்ஸ் என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மேஜரான அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பைக்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்விட்சபிள் ABS அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து கொடுக்க போறாங்க வெர்ஷன் 3ல. ஸோ ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் இருக்கக்கூடிய ஏபிஎஸ்ஸை ஆன் அண்ட் ஆஃப் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். மேபி நீங்கள் ஒரு ஸ்டன்ட் பண்ணுறீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஏபிஎஸ்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. KTMோட டியூக் 250 இந்த மாதிரியான பைக்ஸில் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த MT-15 வெர்ஷன் 3லேயும் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது மேஜரான அப்டேட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கொடுக்க போறாங்க. கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TFT-ல கொடுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இப்போ ரீசெண்டாக MT-125-க்கு பிரேசிலியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் TFT-ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த அப்டேட்டை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். மூணாவது அப்டேட் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து மோனோக்ரோமில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூணாவது அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸோட அடுத்த ஜெனரேஷன் LED ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மோனோக்ரோம் LED ஹெட்லாம்ப் நாலாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட ஃபுட் பெக்ஸ் எல்லாமே அலுமினியம் ஃபுட் பெக்ஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் அஞ்சாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TFT கிளஸ்டரில் இப்படி பெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் அதில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ எல்லா பைக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஸோ MT-15 வெர்ஷன் 3லேயும் அப்கமிங்கில் வந்து இந்த நேவிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் TFT கிளஸ்டரே கொடுக்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது, கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக என்ன எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த பைக்கோட டிகால்ஸ் அண்ட் கலர் சேஞ்சஸ் ஏதாவது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், ஹேண்ட்லிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க, பிரேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஓவராலாக பைக்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடும் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் கான்ஃபிகரேஷன் அப்டேட்ஸும் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் வந்து கொடுக்க போகிறாங்க. எக்ஸிஸ்டிங் கான்ஃபிகரேஷனுக்கு அப்கிரேடும் இருக்குது, அப்டேட்டும் கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் டெக்னாலஜியும் இன்க்ளூட் பண்ண போகிறதா நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பைக் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 2,10,000 2,15,000-18,000 வரைக்குமே இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி அப்கிரேட் அப்படின்னு அப்டேட் அப்படின்னு பார்க்குறேன் MT-15 வெர்ஷன் 3ல. அதனால் இதில் டேங்க்ல பார்த்தீங்கன்னா MT-15 வெர்ஷன் 3 அப்படின்னு சொல்லி எம்பலம் இருக்கிறதுக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. R15M வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்பலம் கூட R15 வெர்ஷன் எம்மில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு MT-15 வெர்ஷன் 3ல அப்படி வந்து கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. எம்பலம் தானே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு MT-15 வெர்ஷன் 3 இந்த 2023லேயே வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வெர்ஷன் 3 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்க போகுது. கண்டிப்பாக மேஜரான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இது இல்லாமல் இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்கிரேடு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த அப்டேட்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
கிளஸ்டராக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.